सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निबद्धकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः। श्लोकम् 129 பேஜ் நம்பர் 79 இந்த புஸ்தகம் இருக்கிறவளுக்கு அப்படி இல்லைன்னா 129 ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கிளியரா கேட்கறது இல்லையா? यस्य सन्निधि मात्रेण यस्य सन्निधि मात्रेण देहेन्द्रियमनोदियः देहेन्द्रियमनोदियः विषयेषु स्वकीयेषु वर्तन्ते प्रेरिता इव अहङ्कारादिदेहान्ता विषयाश्च सुखादयः वेद्यन्ते घटवद्येन नित्यबोधस्वरूपिणा அப்போ சிஷ்யன் கேட்ட ஏழு கேள்விக்கு ஒரு ஒரு கேள்விக்கா வந்து பதிலானது குரு மூலியமா நமக்கு சொல்லப்படுறது. அதுல முதல்ல வந்து அனாத்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எது சரீரத்ரயம் எது எது வந்து பிரபஞ்சத்ரயம், சரீரம்னா என்ன பிரபஞ்சம்னா என்னன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா இந்த சரீரமும் பிரபஞ்சமும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு. என்னுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்துக்கான ஒரு பொருளாகவும் ஒரு திருஷ்யமாகவும் இந்த பிரபஞ்சமும் சரி என்னுடைய சரீரமும் சரி இருக்கிறது. அப்போ நான்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது இல்லை அதோடைய காக்னிஷன் ஏற்படும் போது நான்னு சொல்லும்போது ஒரு எண்ணம் ஏற்படுறது இல்லையா? பொதுவாக அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் மனசில் இருக்கும், சரீரம்னு வச்சுப்போமே. அப்போது நான்கிறது என்னுடைய சரீரம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் இந்த சரீரமானது எனக்கு அனுபவத்தில் இருக்குங்கிறது வந்து ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டுமே நம்மளால் நெகேட் பண்ண முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, டிபேட்டு பண்ண முடியாது, ஏன்னா இது இது ஃபேக்ட் மாதிரி இருக்கு, கரெக்ட்? அப்போது
எனக்கு ஒரு விஷயம் அனுபவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த அனுபவத்துல இருக்கக்கூடிய விஷயம் நானா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போதுதான் கன்ஃபியூஷன் அல்லது ஒரு சிந்திக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு நம்ம வரோம். நம்ம இந்த நமக்கு முன்னாடி இருக்கிற மொபைலையோ முன்னாடி இருக்கிற டிவியையோ இல்லை பெஞ்சையோ சோஃபாவையோ இந்த உலகத்தையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அனுபவிக்கும் போது அதை நான் சொல்றதில்ல. ஏன்னா அதுக்கு எனக்கு 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 வேறாக இருக்கு, எனக்கு அனுபவத்தில் இருக்கு. ஆனால் அதே மாதிரி சரீரமும் டாக்டர்கிட்ட போனோம்னா எனக்கு உடம்பு முடியல, இந்த கால் வலிக்கிறது அந்த கால் வலிக்கிறது. ஸோ சரீரத்துடைய அங்கங்கள் அனுபவத்தில் இருக்கு, சரீரத்தில் ஏற்படக்கூடிய பாதைகள் அனுபவத்தில் இருக்கு, அதே மாதிரி மனசுல ஏற்படக்கூடிய சுக துக்கம்லாம் அனுபவத்தில் இருக்கு, மனசுல ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களும் அனுபவத்தில் இருக்கு. ஆனால் என்ன எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா சரீரத்தை மட்டும் நான் கிளைம் பண்றோம். அந்த விஷயத்தை வந்து எடுத்து காட்டுறதுக்கு தான் அனாத்மா அனாத்மானா என்ன சரீரத்ரயம்னா என்னன்னு டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணது. அப்போ எப்படி ஒரு ஜென்ரல் ரூல் படி எது எனக்கு அனுபவத்தில் இருக்கோ அது நானாக நான் சொல்ல மாட்டேனோ அதே போல இந்த சரீரமும் உனக்கு அனுபவத்துல இருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டி அது அனாத்மா, அனாத்மானா எது நான் அல்லவோ அது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறோம், அது சரீரம்னு சொல்ற. இந்த விஷயத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்தரா வந்து இப்போ ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, எந்த எந்த கடவுளை எந்த பகவானை நம்ம வழிபட்டுன்னு வரோமோ அந்த பகவானுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறது பரமாத்மா கஹ. அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா எது ஆத்மஸ்வரூபமோ அதுதான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஆத்ம லட்சணத்தை டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கணும். அந்த ஆத்ம லட்சணம் வந்து 124 136 ஸ்லோகம் மட்டும் சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் போய் திரும்பி கடைசியா வரும்போது ஆத்மா அனாத்மா விவேகத்தோட இந்த 7 கேள்வி முடிஞ்சிட்டு அப்புறம் ஃபர்தரா இந்த டெக்ஸ்டை வந்து கண்டினியூ பண்ண போறோம். அதுல வந்து ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன லட்சணம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா அல்லது என்னுடைய ஸ்வரூபம் என்ன, என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதா, சைத்தன்ய ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் பிரின்சிபிள் அது விட்னஸ் பிரின்சிபிள், எது சேத்தனமோ அது வந்து என்னுடைய நேச்சர் ஆத்மாவுடைய நேச்சர். அது மட்டும் இல்ல ஆத்மா எப்படிப்பட்டதா, ஆத்மா இந்த சரீரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இந்த சரீரத்துக்கு வேறாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆத்மா இல்லாமல் இந்த சரீரமானது இருக்கிறதுக்கோ இயங்கிறதுக்கோ வாய்ப்பில்லை. அப்போ ஆத்மாவானது இந்த சரீரத்துல ஊடி உருவி இருந்து இதிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய ஒரு சொரூபம், கரெக்ட். அது மட்டும் இல்ல என்ன பார்த்துன்னு வரோம், ஆத்மா எல்லா விதமான மனசு இந்திரியங்கள் அதோடைய ஃபங்க்ஷனுக்கு அது காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை எல்லா காலத்திலையும் அல்லது எல்லா எல்லா அவஸ்தையிலையும் எல்லா காலத்திலையும் ஆத்மாவானது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு பார்க்க. அப்போ கான்சியஸ்னஸ் என்னது சித்து, கான்சியஸ்னஸ் என்னது விஸ்வம், இதம் எதுக்கு உடம்புக்கு மட்டும், இது மனசுக்கு மட்டும், அது உடம்பு மனசுக்கு சாட்சியாக மட்டுமல்ல அது சாட்சி தத்துவம் மொத்த ஜகத்துக்கு, இந்த சரீரத்திரயம் பிரபஞ்சத்திரயத்துக்கு அது சாட்சியாக இருக்கிறது. ஃபிட்னஸ் பிரின்சிபல்னா என்ன, எல்லாவற்றுக்கும் சாட்சி. சாட்சினா இந்த தேச கால வஸ்துக்கு உட்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு அதே நேரத்துல இந்த பிரபஞ்சமும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அது சாட்சியாக இருக்கு, அது இல்லாமல் எந்த அனுபவமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை. புரியுறதா, அதுக்குதான் அந்த கான்டெக்ட்ல தான் என்ன சொல்றோம்னா ஆத்ம சைத்தன்யமானது இந்த சரீரம் மனசை வந்து இல்யூமின் பண்றது, இந்த பிரபஞ்சத்தை இல்யூமின் பண்றது, அல்லது இந்த இந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கிறதுக்கு உணர்றதுக்கு அது அவேர்னஸ் பிரின்சிபலாகவும் அறிபவனாகவும் இருக்கிறதுன்னு சொல்றோம். அதே நேரத்துல என்ன வந்து நம்ம எச்சரிக்கை பண்ணோம், ஆத்ம சைத்தன்யம் அறிகிறது, ஆத்ம சைத்தன்யம் எக்ஸ்பீரியன்சர் அப்சர்வர் அப்படின்னா அது ஒரு கிரியாவோ ஒரு வில்லை யூஸ் பண்ணியோ எந்த விதமான ஆக்ஷன் இல்லை, அது வந்து எப்படி எஸ்ய சந்நிதி மாத்திரேன தேகேந்திரிய மனோதியா 129 எப்படி எந்த ஆத்ம சைத்தன்யம் அதோடைய மியர் பிரசன்ஸ் அதோடைய சாநித்தியம் அது இருக்கிறதுனால மட்டுமே மனசு புத்தி ஆதிகள் எப்படி இருக்குன்னா மனசு புத்தி ஆதிகள் அது அது அதோடைய விஷயேசு ஸ்வகீயேஷு அது அது அதோடைய வேலைகளை எந்த எந்த மாதிரி சுவாவம் உள்ள உடம்புக்கு ஒரு சுவாவம் நேச்சர் இருக்கு,
மனசுக்கு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்திரியங்களுக்கு ஒரு விதமான ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்லாம் ஆக்டிவ் ஆகி அது அது அதோடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது. வர்த்தந்த விஷயேசு ஸ்வகியேஷு வர்த்தந்த பிரேரிதா இவ. ஆனா மேலாக பார்க்கும்போது ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து எல்லாவற்றையும் ஒரு விஷயத்துக்கு நான் காரணமா இருக்கேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லும் போது என்ன ஆகுறதுன்னா எல்லாவற்றையும் அவர்னாலதான் நடக்கிறது, இவனாலதான் நடக்கிறது, அதனாலதான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வருவோம். அப்படி கன்க்ளூஷன் வரும்போது என்ன ஆகுறது அப்படின்னா இவர்னாலதான் நடக்கிறதுன்னா இவர் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறார், எல்லாவற்றுக்கும் புஷ் பண்றார், அப்படி ஒரு ஒரு உந்துதலாக இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் இங்க சந்நிதி மாத்திரேனங்கிற 129வது ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான சொல்லு. ஆத்மா எதையும் செய்விப்பதில்லை, எதையும் செய்வதில்லை. எப்படி சூரிய பிரகாஷம் சந்திரன் மேல படுறதுக்கு எப்படி காரணமாக இருக்கிறதோ அப்படி ஆத்ம சைத்தன்யம் அதோடைய சாநித்தியத்திலேயே அந்தந்த விஷயம் அதை செஞ்சுட்டு இருக்கு. சந்திரன் மேல வெளிச்சம் பட்ட உடனே என்ன ஆகிறது, சந்திர வெளிச்சம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. சூரியன் இல்லாம சந்திர வெளிச்சம் ஏற்படுமானா இம்பாசிபிள். ஆனா சந்திர வெளிச்சத்துக்கு சூரியன் தான் ஏதோ ஒரு செயல் செய்து என்னெல்லாமோ பண்ணி சந்திர வெளிச்சத்தை வர வைச்சது அப்படின்னா அதுவும் நாட் கரெக்ட். சூரியன் இருக்கு, சந்திரன் வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுறது இல்லையா, அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் வர்த்தந்தே. ஆனா மேலாக பார்க்கும்போது பிரேரிதாய்வ ஆத்மாதான் வந்து எல்லாவற்றுக்கும் செயல் செய்வதற்கும் செயல் ஏற்படுறதுக்கும் ஆத்மா ஆஸ்தோ காரணமா இருக்கு. ஆனா ஆத்மா எந்த விதமான காரணமும் இல்லைன்னு கடைசியில ப்ரூவ் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கணும், சந்நிதி மாத்திரேனங்கிற விஷயத்துக்கு இப்படி பிரேரிதா இவங்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்றோம். பிரேரித்தனா ஒரு பிரேரணை சொல்றோம் இல்லையா, ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து காரணம்ங்கிற விஷயம் இங்க பொருந்தும். ஆனா எப்படிப்பட்ட காரணம்ங்கிறது வந்து வேதாந்த கான்டெக்ட்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும். காரணம் அப்படின்னா வேதாந்த கான்டெக்ட்ல ஆத்மாவை காரணம்னு சொன்ன போனா ஏதோ ஒரு செயலை செய்து இல்ல ஏதோ ஒண்ணு புஷ் பண்ணி ஏதோ ஒண்ணு என்கரேஜ் பண்ணி ஊட்டி வச்சு அப்படி பண்றது அல்ல, மியர் பிரசன்ஸ். அப்போ ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நம்ம இத்தனை நாள் ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும், ஆத்மா எங்க இல்ல அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடைச்ச மாதிரி, கேள்விக்கு கேள்வியே பதிலாகிறது. அப்போ ஆத்மா ஏன் எங்க எங்க இல்லைன்னு கேட்கறதுக்கு என்ன காரணம்னா ஆத்மா ஆல் பர்வேடிங், ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது, எல்லா இடத்துலையும் ஊடி உருவி இருக்கு. ஓதஞ்ச புரோதஞ்ச அப்படிங்கிறது உபநிஷத், ஆல் பர்வேடிங், அது இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் சத்தாகவும் அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவும் அதோடைய அவேர்னஸ் பிரின்சிபலாகவும் சித்தாகவும் எல்லா இடத்துலையும் சத்தியம் ஞானமாக ஊடி உருவி பரவி இருக்கிறது. புரியுது இல்லையா, அதான் 129 சொன்னார். ஃபர்தரா என்ன சொல்றதுங்கிறத இதுதான் நம்ம அகங்காராதி தேகாந்தா விஷயாஷ்ட சுகாதயா, எப்படி எல்லாவற்றையும் மனசாதிகள் வேலை செய்யறது, எப்படி பண்றது, எப்படி தெரிய என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா அகங்காராதி தேகாந்தா, அகங்காரம் தேகம் அகங்காராதி அப்படின்னா இங்க என்ன குறிப்பிடுறது அப்படின்னா இங்க அகங்காரம்ங்கிறது வந்து விஞ்ஞானமய கோஷம் குறிக்கிறது கரெக்ட், அல்லது அந்த கர்ணத்துடைய புத்தி அந்த தெரிஞ்சுக்கொள்ற ஃபேக்கல்டி அந்த ப்ராசஸ்ஸ அந்த ஃபங்க்ஷனிங்க விஞ்ஞானமய கோஷம். அப்புறம் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம், இதோடைய டெஃபினேஷன்லாம் பின்னாடி நமக்கு கிடைக்கும். விஞ்ஞானமய கோஷா ஆதினா எக்ஸட்ரான்னு அர்த்தம். என்ன ஆதி, மனோமய கோஷா மனசு இந்திரியங்கள் ஆடியோடைய ஃபங்க்ஷன், பிராணமய கோஷா பிராணன் அதோடைய ஃபங்க்ஷன், பிராணன் கர்மேந்திரியத்தோட ஃபங்க்ஷன், அப்புறம் அன்னமய கோஷா. இது எல்லாவற்றிலையும் இதோடைய ஃபங்க்ஷனிங்கும் இது இந்த மாதிரி பிராணன் ஒன்று இருக்கு, மனசு ஒன்று இருக்கு, புத்தி ஒன்று இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுறதுக்கு ஆத்மா காரணமாக இருக்கு கரெக்ட். விஷயாஷ்ட சுகாதயா, அடுத்தது என்னது விஷயாஷ்ட, எது விஷயம், மனசு புத்தி அதிகள் எப்படி வந்து உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்றது அப்படின்னா இந்த மொத்த உலகம் எப்படி இருக்குன்னா சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம் கரெக்டா. சப்தம்னா என்ன உங்களுக்கே புரியும், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் சப்தம் சவுண்ட், அப்புறம் ஸ்பரிஷம் தொடு உணர்ச்சி எல்லாவற்றையும் நம்ம வேர்ல்டு கூட எப்படி எறும்பு கடிக்கிறதுன்னா நமக்கு தெரியறது இல்லையா, அது மாதிரி அதே மாதிரி ரூபம் மொத்த பிரபஞ்சம் நமக்கு வந்து காட்சி இருக்கு
சப்த ரூப ஸ்பரிஷ ரசம் டேஸ்ட் கந்தம் ஸ்மெல் கரெக்ட். இது எல்லாமே இந்த அஞ்சு விஷயம்தான் மொத்த பிரபஞ்சம். அப்போ மனசாதிகள் புத்தியாதிகள் எப்படி டிரான்சாக்ட் பண்றதா, எப்படி டிரான்சாக்ட் பண்றதுன்னா இந்த சப்தாதிகள் கூட டிரான்சாக்ட் பண்றது. சுகாதயா சுகாதயா அப்படின்னா சுகம் துக்கம் இப்படி ஒரு இந்த இந்த சரீரமானது இந்த மனசு உட்பட எல்லாம் ஒரு சரீரத்துல உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்ணும் போது எப்படி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, நிறைய எண்ணங்கள் மூலியமா ஏற்படுறது. அந்த எண்ணங்கள்ல வெரைட்டிஸான எண்ணம் என்ன, சுக எண்ணம் துக்க எண்ணம் கரெக்ட். ரெண்டு விதமான ஒரு ரெண்டு விதமான வெரைட்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா சுகம் துக்கம். நிறைய டிரான்சாக்ஷன்ல ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும். சுகாதயான சுகம் துக்கம் ஆகியவை கரெக்ட். இது எல்லாம் வேத்யந்தே. வேத்யந்தேனா என்ன அர்த்தம், எல்லாவற்றும் இது எல்லாத்துடைய உணர்வும் சைத்தன்யத்தினால ஏற்படுகிறது. சைத்தன்யம் இது எல்லாம் அனுபவத்துக்கு காரணமா இருக்கிறது. சைத்தன்யம் அவேர்னஸ் எக்ஸ்பீரியன்சர் அப்சர்வர் அவேரர் எப்படி வேணா சொல்லுங்க, புரியுறதா? அப்போ நமக்கு போன கிளாஸ்ல இதுதான் முடிச்சோம். ஆத்மா அனுபவம் நமக்கு ஏற்படுமா, ஆத்மாவை எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? ஏன்னா ஆத்மா வந்து சைத்தன்யம், ஆத்மா எப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போது அதை எப்படியாவது என்ன காட்டிடுங்கோல, ஆத்மா நான் வேற சொல்றோம். அப்போ நான் ஆத்மாவா, இப்படிப்பட்ட ஆத்மாவா, எல்லா இடத்துலயும் இருக்கேன் நான், எங்க எங்க பாக்குறது, எங்க பாக்குறது பிளேஸ் அப்படின்னு ஒரு எண்ணம் நேச்சுரலா ஏற்படும் கரெக்ட். ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஆத்ம அனுபவமானது ஏற்பட முடியாது. ஐயோ இப்படி சொல்லிட்டேலே, ஆத்ம அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படி, ஒரு போட்டோ பாக்குறேன் அல்ல, போட்டோ வேண்டாம். இப்போ நமக்கு எனக்கு இப்போ உங்க முன்னாடி வந்து மொபைலோ டிவியோ இப்போ நான் பேசுற கிளாஸ் உங்களுக்கு தெரியறது கரெக்ட். இப்போ உங்களுக்கு என்ன தெரியறது, நான் தெரியறேன்னு நினைக்கிறேன் கரெக்டா, ஓகே. பின்னாடி இந்த போட்டோ இதெல்லாம் தெரியறது கிளாஸ் நமக்கு கேட்கறது, அதுல இருந்து உங்களுக்கு ஆனா ஒரு விஷயம் தெரியல, ஆனா அது இருக்கு. அது என்ன தெரியுமோ, எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு கரெக்ட். சொன்னா ஆமா 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 கேமரா இருக்கணுமே, அப்பதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்ட். அப்போ இந்த கிளாஸ் நீங்க உங்க மொபைல் முன்னாடி பார்க்கும் போதே நீங்க என்ன பண்ணிடுறீர்கள், இது எல்லாம் இருக்கு ஆனா கேமரா ஒண்ணு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலனா கூட கேமரா இருக்கு அப்படிங்கிற அந்த அறிவுல எந்த டவுட்டும் கிடையாது. கேமராவோடைய எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது கரெக்ட். ஒத்துக்கலாம் இல்லையா, கன்ஃபியூஸ் பண்ணலையே, எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கூட நீங்க ஊர்ஜிதமா யாரு உங்களுக்கு முன்னாடி வந்தா கூட, இப்போ எல்லா இப்ப யாரும் வர முடியாது, உலக பெரிய சூப்பர் பவர் அமெரிக்கா பிரசிடென்ட் இல்ல நம்ம பிரதமரே வந்து உங்க முன்னாடி நின்னா கூட, இல்ல சாக்ஷாத் நாராயணனே வந்து நின்னா கூட கேமரா கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஊர்ஜிதமா சொல்லுவேன். தேர் இஸ் நோ டவுட், கேமரா நமக்கு தெரியலனா கூட கேமராவோட எக்ஸிஸ்டன்ஸ்ல எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது கரெக்ட். அப்போ அகங்காராதி தேகாந்தா விஷயாச்ச சுகாதயா வேத்யந்தே. அப்போ எல்லா விதமான மனசு புத்தியோடைய அனுபவம் அதுலேருந்து டிரான்சாக்ஷன்ஸ் உலகத்துடைய இன்டராக்ஷன்ஸோடைய அனுபவம் எல்லா விதமான அனுபவம் ஏற்படுறது, அல்லது இது முழிச்சுட்டு இருக்கும் போது அனுபவம் ஏற்படுறது, தூங்கும் போது அப்படின்னா கனவு பிரபஞ்சத்துடைய அனுபவம் ஏற்படுறது, இல்லை இன்னும் ஆழமா டீப் ஸ்லீப்ல கனவும் இல்லை இந்த உலகம் ஜெக இந்த விழிப்பு நிலையும் இல்லை அப்படின்னா எதுவுமே ஏற்படவில்லைங்கிற ஒரு காம்பினேஷன் ஏற்படுறது கரெக்ட். அப்போ இது எல்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எப்படி கேமரா மேல கேமரா இருக்கா இல்லையான்னு எந்த டவுட்டும் வரலையோ, இந்த அனுபவம்லாம் ஏற்படுறதுனாலயே சைத்தன்யம் காரணம் வேத்யந்தே, சைத்தன்யத்தினாலதான் இது எல்லாம் இருக்கப்பட்டு இதுல இருந்து ஆக்டிவேட் ஆகி இதெல்லாம் இல்யூமின் ஆகி அது 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 வேலையை செய்துட்டு இருக்கிறது அப்படின்னு சைத்தன்யத்தை நம்ம உணரணும். அதனால ஆத்ம அனுபவம் ஏற்பட முடியாது. அனுபவத்தில் ஆத்ம சைத்தன்யத்தை உணர்வதுதான் அறிவு. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஆத்ம சைத்தன்யத்தினாலதான் அந்த அனுபவமானது ஏற்பட முடியும் அப்படிங்கிற அறிவுல நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆத்ம அனுபவத்தை
தேடுறதுக்கோ தனியா பார்க்கறதுக்கோ அவசியம் இல்லாமல் போயிடுவிடும். கரெக்ட். ஒரு விஷயம் இங்க இல்லை அங்க இருக்குங்கும் போதுதான் அதுக்கான தேடலும் அதுக்கான அனுபவத்தையும் எதிர்பார்ப்போம் நம்ம. கரெக்ட். இங்கேயே ஒரு ஒரு இது எப்படி சொல்றது, சாக்ஷாத் சாக்ஷாத்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இங்க இப்போ இங்கேயே இருக்கு. கரெக்ட். அது எப்படி இருக்கு, சைத்தன்ய ஸ்வரூபமாக சாட்சி சைத்தன்யமாக இருக்கு. அது எங்க எங்க இருக்கு, உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல. கரெக்டா. ஏன் உடம்புக்குள்ள இருக்குன்னாக்க அங்க வந்து மனசு அப்படிங்கிற அந்த கரணம் என்கிற ஃபைன் சர்ஃபேஸ் சொல்ல அப்படி சொல்லலாம்னா அப்படி ஒரு கரணம் இருக்கு அங்க பளிச்சுன்னு பிரதிபலிக்கிறது. புரியுறதா? அதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆத்ம அனுபவமானது தேவையில்லை, நாட் பாசிபிள். ஏன், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறனுடைய அனுபவிக்கிறவனுடைய ஆதாரம் சத்தியம் ஆத்ம சைத்தன்யம், அல்லது காரணம் ஆத்ம சைத்தன்யம். கிளியர். அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கான், நித்திய போத ஸ்வரூபினா. நித்தியம். ஏன் நித்தியம் சொல்லணும், நித்தியம்னா எல்லா காலத்திலையும் எல்லா விதமான அவஸ்தைகளும் அல்லது எல்லா விதமான அனுபவ நிலைகளும் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆத்மா தொடர்ந்து இருக்கணும். இது போன கிளாஸ்லயும் அதுக்கு முன்னாடி கிளாஸ்லயும் சொன்னேன். சொப்னத்தை பத்தி நம்ம சொல்றோம், முடிச்சுட்டு இருக்கிறத பத்தி சொல்றோம், சொப்னமும் வேற ஆழ்ந்த தூக்கத்தை பத்தியும் நம்ம சொல்றோம், எல்லாவற்றையும் நம்ம ரிப்போர்ட் பண்றோம். கரெக்ட். ஒரு விஷயம் ரிப்போர்ட் பண்றோம்னா அதற்கு நம்ம விட்னஸ் ஆக இருந்திருக்கணும். கரெக்ட். அப்போ ஜாகிரத சொப்ன சுஷுப்தி மூணு காலத்திலையும் எது மாறாமல் தொடர்ந்து இருக்கிறதோ அந்த அப்படிப்பட்ட சைத்தன்யம், அப்படிப்பட்ட சாட்சி சைத்தன்யம் நான். அதனால அது நித்திய போதா. சுஷுப்தி அவஸ்தாவையும் ஒளிர் செய்கிறது, ஜாகிரத் சொப்னத்தையும் ஒளிர் செய்கிறது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நித்திய போத ஸ்வரூபா. போதகான எவிடென்ட் ஞான ஸ்வரூபம். ஏன வேத்யந்தே சக ஆத்மா நித்திய போத ஸ்வரூபா. எதனால் எல்லாம் எதனால் எல்லாம் அறியப்படுகிறதோ அதுவே ஆத்மா. எதனால் எல்லாம் அறியப்படுகிறது அப்படின்னா எதனால், அதனுடைய சாநித்தியத்தினால் மனசு இந்திரியாதிகள் ஆக்டிவேட் ஆகி எல்லா வித அனுபவத்தில் ஈடுபட்டு அனுபவத்தை கிராஸ் பண்றதோ அப்படிப்பட்ட சைத்தன்யம் அகம். அதுதான் அகங்காராதி தேகாந்த விஷயாச்ச சுகாதயா வேத்யந்தே கடவத்யேன நித்திய போத ஸ்வரூபினா அகம் ஆத்மா. 131. ஏஷாந்தராத்மா புருஷ புராணஹ. ஏஷாந்தராத்மா புருஷ புராணஹ நிரந்தர அகண்ட சுகானுபூதி. நிரந்தர அகண்ட சுகானுபூதி சதைக ரூப பிரதிபோத மாத்ரஹ. சதைக ரூப பிரதிபோத மாத்ரஹ யேனேஷிதா வாக்ஸவச யேனேஷிதா வாகசவச்சரந்தி. அப்போ அழக ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி அதுலேருந்து இருக்கக்கூடிய வேர்ட்ஸை போட்டு ஆத்ம லட்சணத்தை நம்ம ஃபர்தரா சொல்றோம். கரெக்ட். 131 படித்தோம். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இதை படிக்கும் போதோ இல்லை இதுக்கப்புறம் நம்ம உபநிஷத் ஸ்மிருதி கீதாலாம் படிக்கும் போதோ இந்த வார்த்தை அங்கேயும் அந்த வார்த்தை இங்கேயும் நமக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஞாபகம் வந்து நன்னா மனசுல பதியறதுக்காக இது ஆச்சாரியர் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சர்க்கிள் என்ன சொல்றேன்னா, நானா எதுவும் சொல்லலை, எங்க ஸ்ருதியில பிரமாணத்துல உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் இங்க வெளிச்சம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்றார். இது வந்து நேச்சுரல் ஒரு டீச்சருடைய விஷயம், ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துறதும் விதவிதமா அதையே சொல்றதும் அந்த டீச்சிங்குடைய பிரின்சிபல். அப்போ என்ன சொல்றார், ஆத்மா எப்படிப்பட்டதா, ஏஷகா. ஏஷகன்னா ஆத்ம சைத்தன்யம். அந்தராத்மா, அந்தராத்மாங்கிற சொல்ல உபயோகப்படுத்துறோம். அந்தராத்மான்மா என்ன, ரொம்ப இன்டிமேட் இன்னர் செல்ஃப் சாட்சி. இது அர்த்தா
சரியா? அப்போ இன்னர் செல்ஃப அந்தராத்மா அப்படின்னு சொல்லிட்டா பொதுவா என்ன நம்ம புரிஞ்சுப்போம், உடம்புக்குள்ள உள்ளுல எங்கேயோ இருக்கு, அதுவும் ஹிருதயம்லாம் சொல்றது உபநிஷத்து. அப்போ ஹிருதயத்துக்குள்ள அப்படியே ஆழமா அங்க இருக்கு, அங்க ஒரு ஒளி வெளிஞ்சின் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால சமாதிக்கு போய் தியானத்துல போய் எப்படியாவது அந்த ஒளியை பார்த்துடலாம், அதுதான் ஆத்மா. ஒரு ஒளியை பார்த்துட்டேன்னா அது அனாத்மா. பார்க்கக்கூடிய விஷயம் என்னது, நீ பார்க்கறதுனாலேயே அது அனாத்மா, கரெக்ட். அப்போ அந்தராத்மானா ஆக்சுவலா என்ன அர்த்தம் என்ன, கரெக்ட். ஏஷா ஆத்மா எப்படிப்பட்டது, அந்தராத்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி இந்த உதாரணம் சொன்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இன்னர் செல்ஃப் அல்லது இன்னர் எசன்ஸ், கரெக்ட். அப்படி சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி ஒரு அலைக்கு அந்தராத்மா என்னது, அலையுடைய அந்தராத்மா என்னது, ஜலம், கரெக்ட். எல்லா நகைகளுடைய அந்தராத்மா என்னது, தங்கம். போன ஸ்லோகத்துல எப்படி சொன்னாரு, ஒரு வார்த்தை விட்டு போயிருது, கடவத்யேன, புரியுதா? எப்படி கட்டன்னா பானை, எப்படி இந்த பானையை தெரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு அங்க கூடித்த காட்டினார். இப்ப அதே விஷயத்த நம்ம பார்க்கலாம். இது என்னது, பானை. பானையுடைய அந்தராத்மா என்னது, உள்ள பார்க்கணுமா பாருங்கோ. பானையுடைய அந்தராத்மா என்னது, களிமண். களிமண் இப்ப புரியுறதா அந்தராத்மா? அப்போ எது வந்து கண்டென்ட்டோ, எது வந்து எசன்ஸோ, எது வந்து சப்ஸ்டன்ஸோ, அந்த அந்தராத்மா அந்த பொருளுக்கு அந்த ஆப்ஜெக்டுக்கு உட்பட்ட விஷயம் அல்லவோ, அந்த பொருளுக்கு அந்த நாம ரூபத்திலிருந்து எது சுதந்திரமாக இருக்க முடியுமோ, எது இல்லாமல் அந்த பொருளானது இருக்க முடியாதோ, அது அந்தராத்மா. ஜலம் இல்லாம அலை நாட் பாசிபிள், தங்கம் இல்லாம தங்க நகைகள் நாட் பாசிபிள், சேஃபா சொல்லிக்கிறேன், கரெக்ட். களிமண் இல்லாமல் எந்த விதமான மண்பொருள் நாட் பாசிபிள். அப்போ அந்தராத்மானா ஆத்ம சைத்தன்யமானது இந்த உடம்பும் உடம்புக்கும் எது எசன்ஸாக இருக்கிறதோ, எது அந்தராத்மாவோ, அது ஆத்ம சைத்தன்யம், அந்த ஸ்வரூபம் நானு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், புருஷா புரி சயனம். புரி அப்படின்னா சிட்டி, நகரம். உபநிஷத்துலயா வேற கிரந்தத்திலயா ஞாபகம் இல்ல சரியா, அதுல வந்து ஒரு அழகா உதாரணம் கொடுக்கறது, ஒரு பெரிய நகரத்தை சொல்லி அந்த நகரத்துடைய ராஜா, அந்த ராஜா இல்லைன்னா அந்த நகரம் கிடையாது, கரெக்டா? அப்படி ராஜாக்கு ஒப்பிட்டு சொல்றது. சோ புரி சயனார், இந்த சரீரம் நவத்வாரே புரே தேகி அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கு. அப்போ இந்த மொத்த சரீரத்தை நவத்வாரமா, நவத்வார நகரமா புரியா சொல்றது. அப்போ இந்த சிட்டியில, சிட்டியில யாரு இருக்கின்றாரோ, யாரு இருப்பவனோ, எவனால் இந்த சரீரமானது இருக்கிறதோ, புரி சயனார். சயனம் அப்படின்னா அத அப்படியே சயனம், அந்த அந்த ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனாலதான் இது இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெரியவர் சொல்றார், சயனம் யாரு வந்து என்னுடைய ஹிருதய குகையில் அனந்த 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 சயனத்தில் இருக்கிறானோ அவன் புருஷன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது. அப்போ கட்டோபனிஷத்துல ஏகாதச புரேகே அப்படின்னு இதே சரீரத்தை குறிக்குது, குறிக்கிறது. அதே இடத்துல அவ்யக்தாத் புருஷா, புருஷ அவ்யக்தா புருஷ பரஹா, புருஷான் பரஹா சா காஷ்டா சா பராகதி. இந்த மனசு புத்திரி ஆதிகள் எல்லாவற்றுக்கும் யாரு புருஷனோ, எது சைத்தன்யமோ, எதனால் இதெல்லாம் இயங்கப்படுகிறதோ, எதனால் இதெல்லாம் சேத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதோ, அந்த புருஷன் ஆத்ம சைத்தன்யம். புருஷன்னா மேல் ஃபீமேலோ ஆம்பளையோ நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லுவோமே, ஹஸ்பண்டோ கிடையாது இங்க, சரியா? புருஷன்ங்கிறது வந்து சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யத்தை குறிக்கிறது. அது சரீரத்தை வந்து ஒரு புரியாக நகரமாக சொல்லி சொல்றது, கரெக்ட். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது வேற கான்டெக்ட்ல புருஷனுடைய அர்த்தம் அங்க பார்க்கலாம், சரியா? அடுத்தது என்னது, புராணஹா. ஆத்மா எப்படிப்பட்டது, புராணஹா. புரா நபி புரா அபி நவஹா புராணஹா அப்படின்னா என்ன, எவர் ஃப்ரெஷ், எவர் ஃப்ரெஷ்.
நம்ம கழுகா வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு கேட்போம், கரெக்டா? அப்போ என்றைக்குமே மாறாமல், எந்த விதமான தேய்தல் இல்லாமல், என்றைக்குமே புதுமையாக அல்லது மாறாமல் என்னைக்குமே இருந்ததுன்னா அது புராணா அப்படின்னு சொல்றது. ஆத்ம சைத்தன்யம் எப்படி எந்த விதமான மாறுதல் அற்றது, கரெக்ட்? அடுத்தது என்னது? நிரந்தர அகண்ட சுகானுபூதி நிரந்தரஹா. இங்க வந்து நம்ம இத நாலு சொல்லா நம்ம எடுத்துக்கணும். எப்படி? நிரந்தர சுகம், நிரந்தர அனுபூதி, அகண்ட சுகம், அகண்ட அனுபூதி, அப்படி நம்ம இதை பிரிச்சுக்கணும். நிரந்தரம்னா என்ன நமக்கு தெரியும், பர்மனண்ட். எது பர்மனண்டோ அது நிரந்தரம், கரெக்ட்? பர்மனண்ட்னு சொல்லிட்டோம்னா அது என்னது, இண்டிபெண்ட் ஆஃப் டைம் ஆயிடுறது, கரெக்ட்? கால தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆயிடுறது அல்லது உட்பட்ட விஷயம் அல்லதுன்னு சொல்றோம், அதுதான் பர்மனண்ட். காலத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கேலா? இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இம்பர்மனன்ட் அர்த்தம், கரெக்ட்? தாத்காலிகம்னு சொல்றோம். இங்க நிரந்தரம், ஆத்ம சைத்தன்யம் நிரந்தரம் அப்படின்னு ஒரு விஷயம் அர்த்தம் வருது. இங்க என்ன சொல்றோம்? நிரந்தர சுகம், நிரந்தர சுகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிரந்தர அனுபூதி. நிரந்தர அனுபூதினா என்ன? எப்பவுமே ஸ்வயம் ஜோதி, எப்பவுமே இருக்கிறது சைத்தன்யமா இருக்கும், கரெக்ட்? எவர் எவர் தேர் அப்படி சொல்றோம் இல்லையா, அது. அதே மாதிரி என்னது? அகண்ட அனுபூதி. அகண்டம்னா என்ன? அகண்ட கண்டம்னா என்ன? டிவிஷன். அகண்டம்னா டிவிஷன்லெஸ். அகண்ட அனுபூதி அல்லது அகண்ட அனுபூதி அல்லது நிரந்தர அகண்ட அனுபூதின்னு சேர்த்து பார்த்தோம்னா ஆத்மா எப்படிப்பட்ட, ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது? தேசத்துக்கும் காலத்துக்கும். அகண்டம்னா கண்டம்னா டிவைட் பண்றது, அது தேசத்துக்கு உட்பட்டது. அகண்டம்னா தேச, நிரந்தம்னா கால அபரிச்சின்ன, தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்படாத ஒரு விஷயம் இந்த சைத்தன்யம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? சுகம்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அதை சொல்லுங்கோ, சுகம்தான் நான் தேடிட்டு இருக்கேன், கரெக்ட்? நம்ம தேடுற சுகம்லாம் எப்படி இருக்கு, அல்லது நம்ம தேடின சுகம் கிடைச்சிருக்கா? ஓ கிடைச்சிருக்கே. என்ன கிடைச்சிருக்கு? போன வருஷம் என்ன பண்ணேன்னா, இதே மே மாசத்துல அல்ல இதே ஏப்ரல் மாசத்துல எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு வாரம் லீவ் போட்டு நான் என்ன போனேன், அது செம்ம ஜாலியா இருந்தது. இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் அதே ரெண்டு வாரம் எப்படி இருக்கு? நம்ம லீவ் போடல, அவாலே லீவ் கூப்பிட்டு கொடுத்துருக்கா, எப்படி இருக்கு? எப்படா ஆபீஸ் போவோம், எப்படா வெளியில போவோம், எப்படா சத் சங்கத்துக்கு போலாம், எப்படா நம்ம கோவிலுக்கு போலாம். அப்ப போன வருஷம் ஏற்பட்ட சுகம் அதே விஷயத்தில் இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஆரம்பத்துல கொஞ்சம் சுகமா தோணி இருக்கு, அதுக்கப்புறம் அவுட், போர் அடிக்கிறது. இப்போ போர் அடிக்கிறது அது வேற சொல்லுவோம், கரெக்ட்? அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அதுலேருந்து நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம் எப்படி இருக்குன்னாக்க, நிரந்தரமா இருக்கா? நிரந்தரமா இல்லை. அப்போ இங்க ஆத்மாவுடைய சொரூபம் எப்படி? நிரந்தர சுகம் அல்லது நித்யானந்தா. சுகம்னா இந்த இடத்துல ஆனந்தம், அனுபவத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுகம் அல்ல, இது ஆனந்தம். எது ஆனந்தம்? எது ஆனந்தம்னா, எது வந்து பூரணமோ அது ஆனந்தம், எது நிறைவோ அது ஆனந்தம், எது இன்ஃபைனைட்டோ அது ஆனந்தம், எது இன்ஃபைனைட்டோ அது ஆனந்தம், கரெக்ட்? எது இன்ஃபைனைட்? எப்போ இன்ஃபைனைட்டா இருக்க முடியும், கரெக்ட்? எது இன்ஃபைனைட் அப்படின்னா, எது தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டு அல்லவோ, அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த ஆனந்தம்லாம் காலத்துக்கோ தேசத்துக்கோ வஸ்துக்கோ சார்ந்தல்லாமல் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறது. இது ஸ்வரூபத்தை குறிக்கிறது. ஆனந்தம்ங்கிறது என்ன அர்த்தம்? பூர்ணத்துவம் அல்லது அன்லிமிட்டட் அல்லது இன்ஃபைனைட் அல்லது அனந்தம். நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுபவம் நாளைக்கு இல்லை, பத்து நிமிஷம் கழிச்சு இல்லை, கரெக்ட்? அப்போ நம்ம ஆனந்தம்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு அனுபவத்தை தேடுவோம், கரெக்ட்?
அந்த ஆனந்தம் இங்க குறிப்பிடல. இங்க ஆத்மானந்தம்னா எப்படிப்பட்டதுன்னா ஆத்மஸ்வரூபம் தி அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம். எது பூரணமோ அது ஆனந்தம், எது நிறைவோ அது ஆனந்தம், எது டோட்டல் ஃபுல்ஃபில்டோ அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, வா இதான் நிறைவா இருக்கு கரெக்ட். எந்த அபூர்ண ரஹிதா அபூர்ணஹா கரெக்ட், அப்படிப்பட்ட ஆனந்தம். அப்ப அப்படிப்பட்ட ஆனந்தம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க முடியாது. பர்மனன்ட் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? ஜில்லுன்னு கொதிக்கிற தண்ணியை கொடு அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு கரெக்ட். ஜில்லுன்னு கொதிக்கிற தண்ணியில சுட 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 ஜில்லுன்னு தண்ணி கூட அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? அப்போ அனுபவமும் அனுபவமும் ஆனந்தமும் ரெண்டும் வேற வேற, புரியுது இல்லையா? அப்போ இங்க ஆனந்தம்னு குறிப்பிடுறது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது. ஆனா என்னுடைய ஸ்வபாவம் என்னுடைய நேச்சர் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால சில சூழ்நிலையில சில இடத்துல வந்து அதே விஷயம் வெளிப்படுறது. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். எப்படி? இந்த சாஸ்திரத்தோட அறிவுனால ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். ஒரு உலகம் நமக்கு ஜெகத்தை நம்மளுடைய உற்றார் எல்லாம் இந்த மொத்த நம்மளுடைய சுத்தி ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அதுல நம்மளோட ரிலேஷன் திங்ஸ் எல்லாமே, இது எல்லாமே எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து மிஸ்கன்செப்ஷன். உலகத்துக்கு ஆனந்தத்தையோ துக்கத்தையோ அல்லது சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது, புரியுது இல்லையா? என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய இச்சை டெம்பரரியா அங்க பூர்த்தி ஆகிறதுனால என்னுடைய ஆனந்தம் அங்க வெளிப்படுறது. இந்த டாபிக்கை வந்து டீட்டெயிலா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவார் கரெக்டா. இப்போ நம்ம எங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பூர்ணத்துவம் ஆனந்தம்ங்கிறது வந்து என்னுடைய நேச்சர், என்னுடைய நேச்சர் சொல்லிட்டாலே நான் ஆனந்தமாக இருக்கின்றேன், அது அனுபவத்துல இருக்க முடியாது. சதா ஏகரூபா, அடுத்தது என்ன வார்த்தை? சதா ஏகரூபா, சதைக ரூபா. சதா ஏகரூபான அத்வைத ஸ்வரூபா. ஏன் சதா ஏகரூபான்னு சொல்லணும் அப்படின்னா, இங்க ஒரு அத்வைத்தம்னு சொல்லிட்டாலே மூணு விதமான அத்வைத்தம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கரெக்ட். என்ன அத்வைத்தம் சொல்றது? துவைத அத்வைத்தம், துவைதாத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சுத்தாத்வைத்தம் கரெக்ட். தேங்க்யூ. அப்போ விசிஷ்டாத்வைத்தத்துடைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் வெளி தோற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அத்வைத்தம், பிரபஞ்சம் வரும்போது துவைத்தம், பிரளயம் போது அத்வைத்தம். ஆனா சுத்தாத்வைத்தம் அல்லது எது சித்தாந்தம் எது உண்மை அப்படின்னா, சிருஷ்டிக்கு முன்பும் சிருஷ்டி இருக்கும் போதும் சிருஷ்டிக்கு அப்புறமும் அத்வைத்தம் ஏவ, அத்வைத்தம் தான், அத்வைத்தம் தான், புரியுது இல்லையா? அப்போ அத நிராகரணம் பண்ற மாதிரியும் அத்வைத்தம் தான் ஆத்ம சைத்தன்யத்துடைய சொரூபம், ஏகரூபா அத்வைத்தம் தான். துவைத்தம்னா இரண்டு இரண்டுக்கு மேல, அத்வைத்தம்னா இரண்டற்றது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் தான் என்னுடைய ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் கரெக்டா. அப்போ இருக்கிற ஒரு விஷயம்தான் பலதாக காட்சி அளிக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இப்போதைக்கு இங்க பார்க்கலாம், இதோடைய விசாரம் ஃபர்தரா நம்ம அப்புறம் பண்ணலாம். எல்லாமே அநேகமா கண்ட கண்டமா இருக்கு அப்படிங்கிறது இல்லை, இது எல்லாம் வெறும் தோற்றம் மட்டுமே. இருக்கிறது ஒரு சைத்தன்ய வஸ்து, ஏக வஸ்து, அதோடைய தோற்றம் தான் எல்லாமே. ஓகே, நமக்கு மூக்குத்தி இருக்கு, காது தோடு இருக்கு, செயின் இருக்கு, செயின்லயே ஒட்டிக்கேன்னு ஒரு செயின் இருக்குல்ல, அட்டிக்கே எப்படி க்ளோஸா இருக்கும், அப்படியே அழுத்தப்படுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சும்மா சொல்றேன். ஆனா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும், அழகா இருக்கும், நல்ல தடியா இருக்கும். இன்னொன்னு லாங் செயின் இருக்கும், அப்புறம் மோதிரம் இருக்கும், அப்புறம் இந்த காதுக்கு இதுக்கு மேல ஒண்ணு போட்டுப்பா கரெக்ட். அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கும் சுட்டி, இதுக்கப்புறம் என்னது சூடாமணி, வேற என்னெல்லாம்
நிறைய நிறைய டிசைன்லாம் வருது. அப்படியே திங்க் பண்ணி அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளை நிற்க வச்சு அப்படியே எல்லா எல்லா ஒட்டியான ஒன்று இருக்கு, அது நாட் ஃபேமஸ் நினைக்கிறேன். இப்போ பெரிய பெரியலாம் வாங்குறாள் எல்லாரும். சரி, அப்போது நம்மளை அப்படியே நிற்க வச்சு முழுசாக எல்லா ஜிஆர்டியில் இருக்கிற எல்லா நகையும் நம்மக்கிட்ட போட்டுட்டானா எப்படி இருக்கும் சும்மா நினச்சி பாருங்க. அப்போ எவ்வளோ நகை இருக்கு, எவ்வளோ எவ்வளோ பேர் சொல்லி எவ்வளோ நகையை போடுறோம், ஆனால் இருக்கிற வஸ்து எவ்வளோ? ஏகம் தங்கம். புரியறதா? அந்தராத்மா சதைக ரூபா ஒரே விஷயத்த குறிக்கிறது, கரெக்ட். தங்கம் ஒண்ணுதான், அதோடைய தோற்றம் பலவிதமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜகத்து அநேகமாக தோன்றுகிறது. ஆத்மா அகம் பிரம்மன் அத்வைதம். அதுக்கப்புறம் என்னது? ஆத்ம சைத்தன்ய தொழில் சொரூபம் பிரதிபோத மாத்திரேன. பிரதிபோத மாத்திரேன, மாத்திரஹான எவிடென்ட் அல்லது எதை தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுமோ, ரிகக்னைஸ் பண்றதுன்னு அர்த்தம் மாத்திரஹா. இங்க என்ன சொல்றாரு? ஆத்ம சைத்தன்யம் நமக்கு ஆரம்பத்தில் கிளாஸ் சொன்ன மாதிரி எங்க போய் தேடுறது, எங்க அனுபவிக்கிறது அப்படின்னா பிரதிபோத மாத்திரம். ஒரு ஒரு அனுபவத்திலும் எதனால் அனுபவம் ஏற்படுகிறதோ ஒரு ஒரு அனுபவத்திலையும் நம்மளால சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஏன் மனசு புத்தி வேலை செய்யறது, எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு எது காரணம், எண்ணத்துக்கு எது சேத்தனம் கொடுக்கறது, எண்ணத்தை எதை காட்டி கொடுக்கிறது, அந்த சாட்சி ஆத்மா. பிரதிபோத விதிதம் மதம் கேனோபனிஷத். புரியுது இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இது தெரியாம இருக்கிறதுனால மனசு புத்தி எண்ணங்கள் லெவல்லயே நம்மளுடைய அட்டென்ஷன் போக்கஸ் அங்க இருக்கு. அதுதான் கண்டுபிடிச்சு சிஷ்யன் கேக்குறான், என்ன கேனோபனிஷத்துல கௌதேவோ உனக்திஹி, இது எல்லாம் இயங்கின் இருக்கே, கேனேஷிதம் கௌதேவோ உனக்திஹி, யாரு வந்து இதெல்லாம் இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறார், எந்த தேவன் அது அப்படின்னு கேக்குறார். அப்போ இங்க பிரதிபோத விதித்தம் மதம் அல்லது பிரதிபோத மாத்திரம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஒரு எண்ணத்தையும் எண்ணங்களிலும் ஒரு ஒரு தாட்லையும் நீ வந்து ஆத்ம சைத்தன்யத்தை உணரு. ஆத்ம சைத்தன்யம் ஒரு ஒரு எண்ணத்திலையும் ஊடி உருவி இருக்கிறது. ஒரு ஒரு எண்ணம் இருக்குன்னு காட்டி கொடுக்கறது வந்து இருக்குன்னு தெரியறது இல்லையா, அதுல இருந்தே ஆத்மா அஸ்தி ஆத்ம சைத்தன்யம் அந்த ஸ்வரூபம் சாட்சியாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கரெக்டா? சரி, பிரதிபோத மாத்திரா, இது முதல் அர்த்தம். ரெண்டாவது என்னது? பிரதிபோத மாத்திரம்ங்கிறதுக்கு ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, மாத்திரஹான்னா ரெக்கக்னைஸ் பண்றது, பிரதிபோதம் அப்படின்னா குரு சாஸ்திர உபதேசா. என்னது? ஆத்மா எல்லா காலத்திலும் எல்லா எண்ணங்களிலும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறதுனாக்க எதுக்கு பிரதிபோத மாத்திரம், எதுக்கு பிரதிபோத மாத்திரம் அப்படின்னா, பிரதிபோத மாத்திரம்னா என்ன? குரு சாஸ்திர உபதேசத்தினால் எதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட விஷயம் ஆத்ம சைத்தன்யம் சொல்றது. எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிற விஷயத்த எதுக்கு குரு சாஸ்திர உபதேசத்தை கேட்கணும்? எல்லா காலத்திலையும் இருக்கேன், எனக்கே எண்ணம் இருக்கு, அதே கண்பு, கரெக்ட். அப்போ குரு சாஸ்திர உபதேசம் இதுதான் ஆத்மான்னு காட்டி கொடுக்கல, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாட்சி, சாட்சி இருக்குன்னு நம்மளுடைய அட்டென்ஷன் சரியான விஷயத்துக்கு டைரக்ட் பண்றது குரு உபதேசம் சாஸ்திர உபதேசம், கரெக்ட். பொதுவா ஒரு ஒரு விஷயத்த ஹிமாலயா கைலாசம் அப்படின்னா அதை பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் நாலேஜ் அடைஞ்சு அதுக்கப்புறம் அங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது? இருக்கிற ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸுடைய ஞானம் என்னவோ அது ஆத்ம சைத்தன்யம், எவர் ரிவீல்டு. சரியா? ஏன ஈஷிதா வாக் வாக் சவஸ்டரந்தி. அப்போ இந்த வாகாதிகள் அல்லது கர்மேந்திரியங்கள் பிராணன், சவஸ்டரந்தினா பிராணன், கரெக்டா? அசவான பிராணன், அதுக்கப்புறம் சரந்தினா வாகு மன, அதாவது பிராணன் எல்லாமே இந்த கர்மேந்திரியம் அந்த பிராணன் எல்லாம் எப்படி இயங்குறதுன்னா ஆத்மாவுடைய ஆதரவு ஆசீர்வாதம் ஆத்மாவுடைய பிளெஸிங் இல்லாம இதெல்லாம் செயல் செய்ய முடியாது, அல்லது ஆத்மாவுடைய சாநித்தியத்தினால தான் ஆத்மா காரணமாக இருந்து இது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்கு. பிராணஸ்ய பிராணஹா ஸ்ரோத்ரியஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படி உபனிஷத் சொல்றதோ, பிராணன் பிராணனாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ, வாகேந்திரியாதிகள் இந்திரியங்களாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அது 131 சொன்னார். இப்போ 132 அத்ரைவ சத்வாத்மனி
அத்ரைத்வ சத்வாத்மநிதி குஹாயாம் சத்வாத்மநிதி குஹாயாம் அவ்யக்தா க்ருதகாஷ உஷத் பிரகாஷஹ விஷ்வமிதம் பிரகாஷயம் அப்போ சைத்தன்யமானது எல்லா அனுபவத்தையும் ஒளிர் செய்கிறது, எல்லா அனுபவத்தையும் ஊடி உருவி இருக்கக்கூடிய விஷயம். அதில் நம்மளுடைய அட்டென்ஷனை பொருத்தி அந்த அனுபவத்திலேருந்து சைத்தன்யம் தான் எல்லா அனுபவத்துக்கும் காரணம், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் தான் நான் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்போ அப்படி ஆத்மாவை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ ஆத்மா அனுபவம் இல்லை, ஆத்மாவுடைய ரெக்கக்னிஷன், ஆத்ம ஞானம். ஆத்மா அத்ர ஏவ பிரகாஷத்தே, அதைதான் இங்க சொல்றாரு. ஆத்மா எங்க எங்க அனுபவிக்கிறது அப்படின்னு சப்போஸ் 100 இடத்துல கேட்கிறோம்னா, மனச இந்திரியம் சொன்னோம்னா, அத்ர இங்கேயே இந்த உடம்பிலேயே ஆத்மா இந்த உடம்பில் இந்த அந்த கரணம் தி குஹாயா ஹிருதய குஹை, என்னுடைய ஹிருதயத்தில் அந்த கரணத்தில் வெளிப்படுற அந்த கரணத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் குஹாயாம். கரெக்ட்? அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட அந்த கரணமாம் குஹாயாம் அப்படின்னா, தி அப்படின்னா அந்த கரணம், குஹாயாம்னா அந்த கரணத்தில் இருக்கிற அந்த கோலகம் ஹிருதய குஹத்தை சொல்றது. அப்போ எப்படிப்பட்ட அந்த கரணமா இருக்கணுமாம்? அவ்யாக்கிருத ஆகாஷா. அவ்யாக்கிருத்தானா அப்படின்னாக்க காரண சரீரத்தை குறிக்கிறது. கரெக்ட்? அவ்யாக்கிருத்தானா காரண சரீரத்தை குறிக்கிறது. எப்படி நம்மளுடைய காரண சரீர அவஸ்தால அல்லது சுஷுப்தி அவஸ்தால எப்படி காமா டிராங்குவிலா இருப்போமோ, இந்த உதாரணத்தை ஒப்பிட்டு அது காரண சரீரம்னு சொல்ல வரல, அப்படிப்பட்ட சாந்தமான மனசுல டிராங்குவில் மைண்ட்ல ஆத்ம சைத்தன்யமானது பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது. கரெக்டா? அப்படி அப்படிப்பட்ட அந்த கர்ணம் இருந்ததுன்னா பளிச்சுன்னு நமக்கு தெரியும். இப்ப நீங்க எல்லாம் கிளாஸ் கேட்டுன்னு இருக்க, கரெக்ட்? கிளாக் ஓடின் இருக்கா? எனக்கு முன்னாடி இந்த டைம் பீஸ் ஓடின் இருக்கு, செவ்ரில் கிளாக் ஓடின் இருக்கு. கரெக்ட்? ஓடின் இருக்கு, கிளாக் இருக்கு, தெரியும் நமக்கு டைம் பீஸ் இருக்கு, தெரியும். அந்த டைம் பீஸ்ல டிக் 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 டிக்குன்னு ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கும். கரெக்ட்? அது எப்ப தெரியும் நமக்கு? எப்ப தெரியும்னா, எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம், சப்போஸ் நம்ம அப்படியே காமா எல்லாம் ஊரே அடங்கி போனதுக்கு அப்புறம் சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அந்த கிளாக் என்ன பண்ணும்? இது சொல்றது கேட்கறதான்னு தெரியல. நல்லா குவைட்டா இருக்கும்போது அந்த கிளாக்கோடைய விஷயம் நமக்கு தெரியும். இது சும்மா ஒரு அந்த கிளாக்குக்கான உதாரணம். அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் மொபைல்லையோ டிவிலையோ லேப்டாப்லையோ இந்த கிளாஸை பார்த்துட்டு இருக்கே இல்லையா ஆன்லைன்ல. சரி, என்ன பார்க்குறோம் ஆக்சுவலா நம்ம? அதான் நீங்க எடுக்கிறீங்க இந்த கிளாஸ், அதுல வரக்கூடிய வீடியோ அந்த ஸ்ட்ரீமிங்கை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா என்ன பார்க்குறோம்? லேப்டாப் ஸ்கிரீனையோ டிவி ஸ்கிரீனையோ மொபைல் ஸ்கிரீனையோ தான் பார்க்குறோம். கரெக்டா? கரெக்டா? பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய அட்டென்ஷன் எதில் இருக்கு? ஸ்கிரீனை பார்க்குறோம்னா பார்க்குறோம், லேப்டாப்பை பார்த்தேன், மொபைலில் பார்த்தேனே உங்களை, லேப்டாப்பில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கிரீனை தான் பார்க்குறோம், ஆனால் நம்மளுடைய அட்டென்ஷன் எல்லாம் உள்ளே இருக்கிற வீடியோ, அதில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்லையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு மனசும் அது இயங்கிறதுக்கும் அதோடைய எண்ணங்கள் ஓட்டத்திலையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கும்? எண்ணங்கள்ல இருக்கிறது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்கள்ல இருந்து ஆத்மா அங்க பிரகாசிக்கிறதுங்கிற அட்டென்ஷன் நம்ம அதுல கொடுக்கணும். புரியுது இல்லையா? அதுதான் இங்க வந்து தி குஹாயாம் அத்ர ஏவ பிரகாஷதே அப்படின்னு சொல்ற. அப்புறம் எப்படிப்பட்ட மனசா? சத்வாத்மணி. சத்வாத்மணி அப்படின்னா மனசு எதுல இருந்து வந்தது? இதை நம்ம தத்துவ போதத்துலையும் டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த மொத்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துவத்தையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது மனசு, அந்த கரணம். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர சத்துவ பகுதியிலேருந்து வந்தது மனசு. அப்படிப்பட்ட மனசுல எப்படி
எப்படி பிரகாசிக்குமா? உஷத் பிரகாஷா அல்லது ஒரு பிரகாஷா, அப்படியே பளிச்சின்னு தெரியுமா? பளிச்சின்னு பிரகாசிக்குமா? எரியும்னு சொல்றோம், பட் பளிச்சின்னு தெரியுமா? அப்படிப்பட்ட மனசுல ஆத்மாவுடைய பிரகாசம் பளிச்சின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படிப்பட்ட சத்துவமான மனசுல குரு உபதேசத்து மூலியமா நம்ம படிக்கிற விஷயம் அகம் ஆத்மாங்கிற ஞான பிரகாசம் பளிச்சுன்னு தெரிய வரும். கரெக்ட். அது அல்லது சாந்தமான மனசுல நம்ம படிக்கும் போது நமக்கு சிரவணமாகி இந்த ஞானம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றது. அதே நேரத்துல செல்ஃப் எஃபல்ஜென்ட், எவ்வளோக்கு அவ்வளோ மனசு சாந்தமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஆத்ம சைத்தன்யத்துடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஆனது நமக்கு தெரிய வரும். கரெக்டா? அப்போ மனசுடைய தாரதமியம் ஆத்மாவுடைய தாரதமியம் இல்லை, ஆத்மா இன்றைக்கு மாறாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். மனசுடைய நேச்சர் எவ்வளோக்கு அவ்வளோ சத்துவமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஆத்ம சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மனசுடைய எண்ணங்கள் அதுல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் அதுல இருக்கக்கூடிய விஷயத்துல அதிகமா போயிடுவோம். புரியுறது இல்லையா? அப்போ எவ்வளோக்கு அவ்வளோ மனசை நம்ம செம்மைப்படுத்துறோமோ பக்குவப்படுத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விஷயம் நமக்கு தெளிவா புரிய வரும்ங்கிற விஷயத்த சொல்ற வருது. அப்புறம் என்னது, எப்படியா ஆகாஷா ரவிவது, எப்படி சூரியன் ஆகாசத்தில் என்ன சூரிய பிரகாசம் அதுவே பளிச்சுன்னு எப்படி தெரியறதோ பளிச்சுன்னு தெரியறதோ அதே போல ஆத்ம சைத்தன்யமானது அந்த கர்ணத்தில் பிரகாஷா ஸ்வதேஜா அதுவே வந்து பிரகாசஸ்வரூபமாக ஜோதிஷாம் ஜோதிஹி, எந்த மனசு இந்திரியாதிகள் அப்படியே தானே இயங்கின்னு இருக்கோ அதுவே இயங்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கோ அதற்கு சாட்சியாக ஒளியாக ஆத்ம சைத்தன்யம் தான் பிரகாசஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, த்ரைவஸ்தி உஷத் பிரகாஷா ஆகாஷ உச்சைஹி ரவித் பிரகாஷதே ஸ்வச்சேதசா விஸ்வமிதம் பிரகாஷதே. அப்படி என்னுடைய மனசானது இந்திரியங்களாலது இல்யூமின் ஆகுவதுனால அது ஆக்டிவேட்டா என்ன ஆகிறது, மொத்த எல்லா விதமான விஸ்வத்துடைய மொத்த ஜகத்துடைய எல்லா டிரான்சாக்ஷனான அனுபவமும் எனக்கு ஏற்படுறது. அப்போ ஐ எம் கான்சியஸ் ஆஃப் மைண்ட், ஐ எம் கான்சியஸ் ஆஃப் திஸ் பாடி, எனக்கு இந்த உலகம் தெரிகிறது, இந்த இங்க உலகத்துல இருக்கிறவா தெரிகிறா, அந்த இது தெரியறது, எல்லாமே தெரியறது அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் கான்சியஸ் ஆஃப் எவ்ரி திங். அப்படின்னா என்ன அர்த்தம், கான்சியஸ்னஸ் அகம் ஆல் பர்வேடிங், அதுதான் இங்க சொல்றாரு. விஸ்வமிதம் பிரகாஷயன், நான் மனசாதி உடம்பாதிகள் மட்டும் ஊடி உருவி அதை பிரகாசிக்கவில்லை, நான் மொத்த விஸ்வத்துக்கும் பிரகாசஸ்வரூபமாக மொத்த விஸ்வத்தையும் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்வச்சேஜசா விஸ்வமிதம் பிரகாஷயன் அப்படின்னு சொல்ற. அடுத்தது என்னது, 133, ஞாதா மனோஹங்கிருதி தேகேந்திரிய பிராணகிருதா க்ரியாணாம் அயோக்னிவத்தான அப்போ ஸ்வ தேஜசா விஸ்வமிதம் பிரகாஷயன் அப்படின்னு 4வது வரியில சொன்னார் இல்லையா. ஆத்மா ஆத்மா எப்படிப்பட்டிருக்கு, எல்லா விதத்திலையும் எல்லா இடத்திலையும் ஊடி உருவி பரவி எல்லா இடத்துலயும் ஆல் பர்வேடிங் இருந்து எல்லாவற்றையும் ஒளிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அதே விஷயத்தை எப்படி சொல்றார், எப்படியா திரும்பியும் அதே விஷயத்த சொல்றார், ஒளிர்ப்பிக்கிறது இல்யூமின் பண்றது ஆக்டிவேட் பண்றதுன்னா அங்க எந்த செயலும் எந்த ஸ்வேச்சையும் கிடையாது, அதோடைய சாநித்தியம் மியர் பிரசன்ஸ்னால அந்தந்த விஷயம் அது அது நடக்கிறது அதோடைய வேலையை செய்கிறது, அதுதான் ஞாத்வா அல்லது விட்னஸ் சாட்சியாக இருந்து. ஞாத்தா சொல்றோம் இல்லையா, ஞாத்தாங்கிறது வந்து சாட்சி, மனோ அகங்கிருதி விக்ரியானாம் அல்லது ஆத்மா எந்த விதமான மாறுதல் அடையாமல் மனசு அகங்காரம் அல்லது என்னுடைய ஈகோ விக்ரியானாம்
மனசாதிகள், மனசுடைய எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் அது அது எல்லா விதமான மாறுதலையும் ஆத்மா மாறாமல் ஒளிர்பிட்டு காட்டுகிறது. தேக இந்திரிய பிராண கிருதா கிரியானாம், தேகம் உடம்புக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, இந்திரியங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, பிராணன் பிராணனுடைய ஃபங்க்ஷன் அஞ்சா பிரிஞ்சிருக்கு. கிருத்தகா அதோடைய எல்லா விதமான ஃபங்க்ஷன் கிரியா எல்லா விதமான செயல்கள் ஆத்மா இது எல்லாவற்றையும் பரவி அதையும் ஒளிர்ப்பிக்கிறது. ஒளிர்ப்பிக்கிறதுனா இப்ப என்னன்னு புரிஞ்சிருக்கும், அதை பரவே பண்ணுவது, அதை வந்து ஃபுல்லா ஊடி உருவி பரவி இருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் மைன்யூட் விஷயம் நமக்கு தெரியறது. அப்பன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் இருக்கு, அல்லது கான்சியஸ்னஸ் அந்த பர்வேஷனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். எப்படியா, அயோக்னிவத்து அயோக்கியத்தனமா இருக்கு, அது இல்ல இங்க வந்து அயோக்னிவத்து அப்படின்னா அயகா அப்படின்னா அயன், அயன் ராடு குறிக்கிறது இல்லையா, அயன் ராடு. எப்படியா அந்த எப்படி பரவி இருக்கு, ஆல் பர்வேடிங் ஊடி உருவி இருக்குங்கிறத சொல்றதுக்கு இங்க உதாரணம் கொடுக்கிறார். அந்த அயன் ராடை நல்லா காய்ச்சினோம்னா, கொல்லம்பற்றையில நீங்க பார்த்துருப்பேன், நல்லா காய்ச்சினோம்னா எப்படி இருக்கும், ஒரு ரெட்டா இருக்கும், கரெக்ட். அப்போ அந்த நெருப்பு தத்துவத்துக்கு ஷேப் இருக்கா, அக்னிக்கு ஷேப் இருக்கா, அக்னிக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனா அந்த இரும்போடைய வந்து சேரும் போது அந்த இரும்போடைய ஷேப்பு ஃபுல்லா எப்படி தெரியறது நமக்கு, அயன் நெருப்பு கம்பி அப்படிங்கிறோம், நெருப்பு வந்து அந்த கம்பி ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவான், பட்டார் பட்டார் பட்டார்னு அடிப்பான். அப்ப என்ன ஆகும், ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே கூர்மையாகும், மிச்சதெல்லாம் அப்படியே குண்டாயிட்டு வரும், கரெக்ட். அப்போ நெருப்பு எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த அயனுடைய அந்த அந்த இரும்போடைய ஷேப்பு தான் மாறுதே தவிர நெருப்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. முன்னாடியும் அந்த இரும்புக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடியும் நிராகாரகா, நெருப்பு இரும்புல இருக்கும் போதும் நிராகாரகா, கரெக்ட். அதுக்கப்புறமும் எப்பவுமே அக்னி நிராகாரகா, எந்த விதமான பாதிப்பு கிடையாது. அதே ஆனா பார்க்கும்போது எப்படி இருக்கு, நெருப்பு கம்பி அப்படின்னு சொல்றோம், நெருப்புக்கு ஒரு ஷேப் வந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் உடம்பு மனசாதி மொத்த விஸ்வத்தை எப்படி பர்வேட் பண்ணியிருக்கு, எப்படி ஊடி உருவி இருக்கு அப்படின்னா, அந்த நெருப்பை போல, அந்த நெருப்பை போல மொத்தமாக ஊடி உருவி இருந்து, என்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது பேபி கான்சியஸ்னஸ், நல்ல கொஞ்சம் பையன் ஆனோடனே பையன் கான்சியஸ்னஸ், கொஞ்சம் யூத் ஆனோடனே யூத் கான்சியஸ்னஸ், உடம்பு வளர்றது அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சைத்தன்யமும் பெருசாரா மாதிரி தோன்றது அந்த நெருப்பு அந்த கம்பியில மாதிரி. ஆனா அனுவர்த்தந்தே அந்தந்த ஷேப்பை வந்து அந்தந்த உருவத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அனுவர்த்தமானஹா அயோக்னிவத்து அனுவர்த்தமானஹா, சைத்தன்ய வஸ்து கான்சியஸ்னஸ் எப்பவும் மாறாமல் எந்த ஷேப்பும் கிடையாது, எப்பவுமே நிராகாரா, ஆனா பாக்கிறதுக்கு ஆகாரமுடையதாக இருக்கு. சைத்தன்யம் ந சேஷ்டதே, எந்த விதமான செயல் செய்வதில்லை, எந்த விதமான மாறுதல் அடைவதில்லை. நோ கிஞ்சன விகரோதி, எப்பொழுதும் எந்த செயலையும் செய்வதில்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. புரியுறதா, எந்த விதமான மாறுதல் அற்றதாகவும் உடம்புல எந்த மாறுதலையும் சைத்தன்யம் இருக்கிறதுனால எல்லாம் பண்றதுன்னா அதெல்லாம் சைத்தன்யம் தான் அப்படி மாறி மாறி மாறின்னு இருக்கு அப்படின்னு புரியும். அதுக்காக இங்க சொல்றாரு, உடம்பு வளர்றது உடம்பு மாறுறது குண்டாகிறது சின்னதாகிறது ஒல்லி ஆகிறது இது எல்லாமே சைத்தன்யத்துடைய மாற்றம் கிடையாது, இதெல்லாம் சரீரத்துடைய மாற்றம். எப்படி இந்த சரீரம் எந்த ஷேப்ல இருந்தாலும் அந்த ஷேப்ல முழுக்க அது ஓடி இருக்குமே தவிர இந்த சரீரத்துக்கு உட்பட்டோ இந்த சரீரத்தில் மாறுதல்னாலேயோ சைத்தன்யம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை. ந கர்த்தா ந காரயிதா ந விகாரஹா, எந்த விதமான மாறுதல் கிடையாது, சரீரத்துடைய விஷயத்தில் எந்த விதத்திலையும் அது பாஜ்யத்தை கிடையாது, எதையும் செய்வதில்லை எதையும் செய்வதில்லை. அப்படிப்பட்ட சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் அகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முடிச்சுட்டு 134 என்ன பண்ண போறோம்னா, சரீரத்துல எப்படி எல்லாம் மாறுதல் ஏற்பட முடியுமோ அந்த மாறுதல் எல்லாம் எடுத்து சொல்லி ஆத்மா இதற்கு உட்பட்ட விஷயம் அல்ல, எப்படி பிறக்கிறது வளர்றது என்ன மாறுறது உடம்பு வந்து ஒரு நாளைக்கு அழிஞ்சு போறது
இந்த ஜனனம் மரணம் உட்பட இது எல்லாம் ஆத்மாவிற்கு கிடையாது, இது எல்லாம் சரீரம் மட்டுமே. ஆத்மா எப்படிப்பட்டது? என்றைக்கும் எதனாலையும் பாதிக்கப்படாமல், என்றைக்கும் மாறாமல், நிர்விகார வஸ்துவாக இருக்குங்கிறது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.